குருவே சிவம், நான் உங்கள் தேவதை. சிவபெருமானின் முக்கிய விரதங்கள். சிவபெருமானின் அருளை பெற பல விரதங்கள் உள்ளன. அவற்றில் சில, அதற்கு முன்னர் நம்ம சேனல் பிராணவேதத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்முடைய அப்டேட்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கவும், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம். முக்கியமான விரதங்கள் பின்வருமாறு. 1. சோமவார விரதம். திங்கள்கிழமைகளில் அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதம் மிகவும் பிரபலமான சிவ விரதங்களில் ஒன்றாகும். இதில் திங்கள்கிழமைகளில் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். இந்த விரதத்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் என்பது நம்பிக்கை. 2. மகா சிவராத்திரி விரதம். மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தசி தினத்தில் அனுஷ்டிக்கப்படும் மகா சிவராத்திரி விரதம் மிகவும் முக்கியமான சிவ விரதங்களில் ஒன்றாகும். இந்நாளில் 24 மணி நேரம் உபவாசம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். இந்த விரதத்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 3. திருவாதிரை விரதம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதம் சிவபெருமானுடன் உமையம்மன் சேர்ந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு சிவபெருமானையும் உமையம்மனையும் வழிபடுவது வழக்கம். இந்த விரதத்தால் தீர்க்க முடியாத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. 4. கார்த்திகை விரதம். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதம் சிவபெருமானின் மகன் முருகனுக்கு உரியது. இந்நாளில் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு முருகனை வழிபடுவது வழக்கம். இந்த விரதத்தால் கல்வி, ஞானம், சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 5. பிரதோஷ விரதம். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை திரியோதசி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் பலன் தரும் என்பது நம்பிக்கை. விரத பலன்கள். சிவபெருமானின் விரதங்களை அனுஷ்டிப்பதால் பல்வேறு பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அவற்றில் சில. 1. பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகுதல். 2. மோட்சம் கிடைத்தல். 3. தீர்க்க முடியாத நோய்கள் தீருதல். 4. கல்வி, ஞானம், சக்தி கிடைத்தல். 5. செல்வம், செழிப்பு பெருகுதல். 6. தாம்பத்திய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைத்தல். 7. எதிரிகள் தொல்லை நீங்குதல். 8. நினைத்த காரியங்கள் நிறைவேறுதல். விரதம் இருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். விரதம் இருக்கும் முன் குளித்து சுத்தமாக தயாரித்து கொள்ள வேண்டும். விரதத்தின் போது அசைவ உணவுகள், மதுபானங்கள், புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். விரதத்தின் போது அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். விரதத்தின் போது சிவபெருமானை மனதார வழிபட வேண்டும். சிவபெருமானின் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்கள் மற்றும் மூல மந்திரங்கள். சிவபெருமானை வழிபடுவதற்கு பல சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்கள் மற்றும் மூல மந்திரங்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமானவை பின்வருமாறு. பீஜ மந்திரங்கள். 1. ஓம் நமசிவாய. இது சிவபெருமானின் மிகவும் பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரமாகும். நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்று இதன் பொருள். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் என்பது நம்பிக்கை. 2. ஓம் சிவாய நம. இது மற்றொரு பிரபலமான சிவ பீஜ மந்திரமாகும். சிவபெருமானே எனக்கு அருள் செய் என்று இதன் பொருள். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பதால் மன அமைதி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. 3. ஓம் ஹ்ரீம் நமசிவாய. இது மகாலட்சுமியுடன் இணைந்த சிவ பீஜ மந்திரமாகும். செல்வம், செழிப்பு பெற இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். 4. ஓம் ஹ்ரீம் நமசிவாய. இது பார்வதி தேவியுடன் இணைந்த சிவ பீஜ மந்திரமாகும். தாம்பத்திய வாழ்வில் மகிழ்ச்சி பெற இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். 5. ஓம் ஐம் நமசிவாய. இது முருகனுடன் இணைந்த சிவ பீஜ மந்திரமாகும். கல்வி, ஞானம், சக்தி பெற இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். பீஜ மந்திரங்களை அடுத்து மூல மந்திரங்கள். 1. ஓம் தத் சத சிவாய நம. இது சிவபெருமானின் மூல மந்திரமாகும். பிரபஞ்சத்தின் மூல ஆற்றலை குறிக்கும் இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 2. ஓம் நமசிவாய ஜய ஜய சிவ. இது சிவபெருமானை போற்றும் ஒரு சக்தி வாய்ந்த மூல மந்திரமாகும். எதிரிகள் தொல்லை நீங்குதல், காரியம் நிறைவேறுதல் போன்ற பலன்களை இந்த மந்திரம் தரும் என்பது நம்பிக்கை. 3. ஓம் ஹரி ஓம் நமசிவாய. இது சிவபெருமானுடன் விஷ்ணுவை இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மூல மந்திரமாகும். இந்து மதத்தின் 2 முக்கிய கடவுள்களை ஒன்றிணைக்கும் இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முக்கிய குறிப்பு: இந்த மந்திரங்களை ஜபிக்கும் போது முறையான தியான நிலையில் அமர்ந்து மனதை அமைதியாக வைத்திருப்பது முக்கியம். உங்கள் குரு அல்லது ஆன்மீக வழிகாட்டியின் ஆலோசனைப்படி இந்த மந்திரங்களை ஜபிப்பது நல்லது.
சிவபெருமானின் அருளை பெற இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். மேலும் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள், ஜாதகம் கணிக்க விருப்பம் உள்ளவர்கள், பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள், கிரக மின்கதிர் ஆற்றல்களை உடம்புக்குள் ஈர்க்கும் அரிய கலையை கற்க விருப்பம் உள்ளவர்கள், மேலும் தங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் கேட்க விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நம. குருவே சிவம்.